ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாசாட்சி மாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்கள் பேபிக்கு உங்ககிட்ட இருந்து ஆக்சிஜன் சப்ளை நல்ல விதமாக போகுதா இல்லையா, எவ்வளோ ஆக்சிஜன் பேபிக்கு தேவைப்படுதோ அவ்வளோ ஆக்சிஜன் உங்களால் கொடுக்க முடியுதா இல்லையான்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும், பேபியோட ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி போயிருக்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தவறாமல் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க முடியும். நார்மலாக கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையின் ஆக்சிஜன் லெவல் வீட்டில் இருக்கப்போ தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகிறப்போ அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும். ஹார்ட் ரேட் வச்சு ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்கிறப்போ நம்ம பேபியோட ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கர்ப்பிணி பெண்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பேபிக்கு ஆக்சிஜன் லெவல் ஏன் குறையுது, குறைஞ்சி போயிருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம்னா, பேபியோட ஆக்சிஜன் லெவல் மோஸ்ட்லி 9th month வர்றப்போ பாடியில் ப்ரொஜெஸ்டிரோன் ஹார்மோன் அதிகமாகிறதுனாலையும் மற்றும் குழந்தையின் வளர்ச்சி வேகம் அடைகிறதுனால குழந்தைக்கு ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறது அதிகரிக்குது. ஸோ அந்த நேரத்தில் ஆக்சிஜன் சப்ளை ரொம்பவே குறையும். அந்த நேரத்தில் பேபிக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்க முடியறது கிடையாது. ஆக்சிஜன் லெவல் குறையிறப்போ பேபி மூமெண்ட்டும் குறைஞ்சி போயிடும், உங்கள் பிபியும் டவுன் ஆகிரும். பிபி குறைஞ்சதை வச்சு ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி போயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிபி குறைஞ்சதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அதிகமாக தலை சுற்றுறது, பாடி வீக்னஸ், டயர்டாக இருக்கிறது, எழுந்திருக்கும் போது தலை சுற்றி திரும்பவும் படுத்துக்கணும்னு தோன்றது, உங்கள் பிபி லெவல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இதெல்லாம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அலர்ட் ஆகி பேபிக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்கறதுக்காக அலர்ட் ஆகணும். பேபி மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் உணரும் போது ஏதாவது ஃபுட் எடுத்துக்கணும், இல்லைன்னா ஜூஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்வாங்க. இது போல் ஜூஸ் ஏதாவது எடுத்துக்கிறப்போ உங்கள் பாடியில் ஆக்சிஜன் லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் பிபி லெவலும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் அதிகமாக லிக்விட்ஸ் எடுத்துக்கிட்டால் உங்கள் பிளட் தின்னாகி பேபிக்கும் நல்ல ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அதனால் அதிகமான நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எடுத்துக்கணும் கர்ப்பிணி பெண்கள். இதனால் பனிக்கூட நீர் உற்பத்தியும் அதிகமாகி பேபிக்கு கூட நல்ல ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சிருச்சுன்னா எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும். ஸோ உங்களுக்கு வயிறு டைட் ஆன மாதிரி இருக்கிறது, ஹெவியாக பாரமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி பிபி லெவலும் குறையும். நீங்கள் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வர்றப்போ ஏதாவது உணவு எடுத்துக்கிறது இல்லைனா வாக்கிங் போகிறதெல்லாம் பண்ணணும். பேபிக்கு ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி போகிறப்போ என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்க்கலாம். பேபி மூமெண்ட்ஸ் குறையிறது மட்டும் இல்லாமல் பேபியோட ஹார்ட் ரேட்டும் கம்ப்ளீட்டாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேபிக்கு பல்ஸ் குறைஞ்சி உங்களுக்கும் பல்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் பேபிக்கு பிரெயின் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே அதிகம். அதனால் நீங்கள் தண்ணி, ஜூஸ் அதிகம் எடுத்துக்கிறது ஆக்சிஜன் சப்ளை அதிகரிக்கவும், ஃப்ரெஷ் ஏரில் இருக்கிறது உங்களுக்கும் பேபிக்கும் நல்ல ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேபிக்கு ஆக்சிஜன் சப்ளை சரியாக இல்லை அப்படின்னா குழந்தை வளர்ச்சி குறைஞ்சி வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. ஆக்சிஜன் சப்ளை சரியாக இல்லைன்னா ரத்த ஓட்டம் கூட சரியாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதனாலையும் குழந்தையின் வளர்ச்சி சரியாக இருக்காது. அதே போல் உங்களுக்கு பிளட் ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருந்தால் கூட பேபிக்கு ஆக்சிஜன் சப்ளை குறைவாகிடும். உங்கள்கிட்ட இருந்து தான் இதெல்லாம் பேபிக்கு போகிறதுனால இதெல்லாம் ப்ரெக்னன்சியில் ரொம்பவே முக்கியம். இதை நீங்கள் அடிக்கடி கவனிச்சுக்கணும். அப்போ தான் சரியான முறையில் பேபிக்கு ஆக்சிஜன் சப்ளை ஆகி பேபியோட வளர்ச்சியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கூட ஃபாலோ பண்ணலாம். ப்ரெக்னன்சியில் அடிக்கடி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருக்கும், குழந்தையும் ஆரோக்கியமாக வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யாஸ் அக்ஷி மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்க்காக தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.